வணக்கம். ஆட்டோமேட்டிக்காக டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கிடைக்கும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் என்ன வச்சுக்கலாம், ஸ்டாப்லாஸ் என்னன்ற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கிடைக்கும். கால் வரையில் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல் அப்புறம் ரெட் சிக்னல்ன்ற மாதிரி. ரெட் கலர்னால் நமக்கு டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணும், செல் கால். அதே இப்போ க்ரீன் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்ட், ஸோ பை கால் காண்டி. இது வந்து நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே காட்டுறோம் தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி நமக்கு கால் கிடச்சது பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து 44658 பை கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 769, 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 19546 பை கால் வந்திருக்கு. 594 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஒரு 48 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்க்குரிய ரேஞ்ச் வந்திருக்கு. மார்க்கெட்டோட அந்த மூமெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்குரிய கால்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரிலையன்ஸ் க்ரூட் ஆயில் எந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணாலும் இது, ஏன்னா இது ஒரு சார்ட்டு தான், இந்த சார்ட்டில் நீங்கள் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணால் அதுக்குரிய கால்ஸை காட்டும். எங்கே பிரேக் அவுட் ஆனாலும் சரி, இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகுதா, இங்கே பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கால் வந்துச்சு. அதே மாதிரியே நமக்கு டவுன் சைடுக்கும் பிரேக் அவுட் ஆகையில் செல் கால் வரும். ஸோ இந்த மாதிரி லைவாக வந்து நமக்கு சிக்னல் மாதிரி கால்ஸ் கொடுத்துரும், இங்கே பை பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதில் வர டார்கெட் ஸ்டாப்லாஸ் என்ட்ரி பாயிண்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக ஆர்டர் போட்டுக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பேங்க் நிஃப்டியில் கிடச்ச கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போயிட்டே இருந்தது, சடனாக ஒரு பிரேக் அவுட். இந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பாருங்கள், 44700 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணல, அது இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி மேலே வருது. 730 மேலே மொமெண்டம் தருது. இந்த மொமெண்டமில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் ஆச்சு. பட் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் வந்து பிக்கப் ஆகலை. அப்போதைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு நிஃப்டிலையும். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் போயிட்டே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. மீன்வைல் ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பற்றின ஐடியா கிடைக்கணுன்றக்காண்டி. வீக்லி ஆப்ஷன் 19500 கால் ஆப்ஷன். ஒரு 59 நமக்கு பை கால் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 82 மேலே ட்ரேடிங் போகுது. டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அர்த்த மணி ஆப்ஷன் இந்த சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல, நீங்கள் எந்த ஆப்ஷன் விரும்புகிறீங்களோ அதை பை பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆப்ஷன் சார்ட்டை டைரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.